வணக்கம், நான் போதி பிரவேஷ். செல்வ தீர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றக்கூடிய சூத்திரங்கள் 108ல் இது 43வது சூத்திரம். தலைப்பு: நம்பிக்கையை உருவாக்குவது எப்படி. இதுதான் தலைப்பு. நீங்கள் சாதிக்க பிறந்தவர் என்கிற கருத்தை உங்கள் மனதில் நிறுவுவதன் பெயர்தான் நம்பிக்கை, இல்லையா? நீங்கள் எண்ணியதை சாதிக்க பிரபஞ்சம் உதவும் என்று நம்புவது உங்கள் விசுவாசம். ஆகவே உங்கள் நம்பிக்கையும் சரி, உங்கள் விசுவாசமும் சரி, உங்கள் மனதில் நிகழும் செயல்கள். உங்கள் மனதுக்குள் நிகழும் அந்த செயலால் உங்களுடைய சாதிக்கும் சக்தி வலுப்படும். நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது, ஏனெனில் உலக சூழல் அப்படி உள்ளது என்கிற கருத்தை உங்கள் மனதில் நிறுவுவதன் பெயர் அவநம்பிக்கை. நீங்கள் எண்ணியதை சாதிக்க பிரபஞ்சம் எவ்வகையிலும் உதவாது என்று நீங்கள் கருதுவது உளவியல் துறையில் உங்களுக்குள்ள அறியாமையின் விளைவு. ஆகவே உங்கள் அவநம்பிக்கையும் சரி, உங்கள் உளவியல் ரீதியான அறியாமையும் சரி, உங்கள் மனதில் நிகழும் செயல்கள், இரண்டுமே மனதில் நிகழும் செயல்கள். மனதுக்குள் நடக்கும் அந்த செயலால் உங்களுடைய சாதிக்கும் சக்தி பலவீனப்படும். நீங்கள் நம்பிக்கையை மனதில் நிறுவினால் உங்கள் சக்தி பயங்கரமாக அதிகரிக்கும். அதிகரிக்கும் சக்தியால் உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும். அதனால் முதலில் சிறிய அளவிலாவது நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அந்த வெற்றியை கண்டு உங்கள் நம்பிக்கை மேலும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் என்ன நடக்கும், பெரிய அளவில் முன்னேறுவீர்கள். புரியுதா? ஆனால் அவநம்பிக்கையை உங்கள் மனதில் நிறுவினால் அது உங்கள் மனதை என்ன பண்ணும், சோர்வடைய செய்யும். அதனால் உங்கள் செயல்களில் ஊக்கமோ உற்சாகமோ இருக்காது. அது இல்லையே வச்சுக்கோங்க, தோற்ற அனைத்திலும் தோல்வி தான் கிடைக்கும். அது உங்கள் அவநம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும். அதனால் என்னாகும், அடுத்தடுத்து தொடர் தோல்வி தான் நடக்கும். ஸோ நீங்கள் தொடர் தோல்வியாளராக மாறிவிடுவீர்கள். புரியுதா? ஆகவே உங்கள் மனதில் நம்பிக்கையை நிறுவுங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக அறிந்து கொள்ள முதலில் எளிய இலக்கொன்றை உருவாக்கி கொண்டு அதை அடைய முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக, உங்களுடைய இன்றைய வருமானத்தை இன்னும் 1% அதிகரிப்பது, 1% என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நோக்கி இயங்குங்கள், எளிதாக வெற்றி பெறுவீர்கள். 1% வளர்ச்சியெல்லாம் ஒரு வெற்றியா? இது என்ன வேண்டாம், சிறிய வெற்றியிலிருந்து தான் பெரிய வெற்றியை அடைவதற்கான நம்பிக்கையை உங்கள் மனதில் நிறுவ முடியும். புரிகிறதா? எடுத்த உடனே சவாலான ஒன்றில் இறங்கி தோற்று போனால் நீங்கள் சாதிக்க பிறந்தவர் என்கிற நம்பிக்கையை உங்கள் மனதில் நிறுவவே முடியாது. எளிதான ஒன்றில் நீங்கள் பெறக்கூடிய வெற்றியால் சவாலானவற்றை எதிர்கொள்ளக்கூடிய திறன்களை உங்கள் மனமே வளர்த்து கொள்ளும், தானாக பிறக்கும். ஆகவே மிகவும் சுலபமாக வெற்றி பெற முடிந்த வெற்றியை பெறுவதே பெருவெற்றிகளை ஈர்ப்பதற்கான ரகசியம். எளிதான சூழ்நிலைகளில் நீங்கள் வெல்லும்போது ஒரு வெற்றி உணர்வு உங்கள் மனதில் உருவாகும். அந்த உணர்வு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்கிற உணர்வை உங்களுக்குள் உருவாக்கும். அதனால் பெரியவற்றிலும் எளிதாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆகவே உங்கள் மனதில் நம்பிக்கையற்ற நிலையில் நீங்கள் இருந்தால் முதலில் மிகச்சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அதில் வெற்றி அடையுங்கள். உங்களுக்கு நீங்களே நிரூபித்துக் கொள்ளுங்கள். அந்த வெற்றி அடுத்தடுத்த வெற்றிகளை கண்டிப்பாக இருக்கத் தொடங்கும். வெற்றி வெற்றியைத்தான் எனும். அதாவது உங்கள் நம்பிக்கை நீங்கள் வெற்றி பெற நிச்சயம் உதவும். அதே போல உங்கள் வெற்றி உங்கள் நம்பிக்கையை உருவாக்க உதவும். புரியுதுங்க? ரெண்டும் ஒன்று கொண்ணு. நம்பிக்கையை உருவாக்குவதே முதலில் முக்கியம். ஆகவே சிறியதில் வெற்றி பெறுவதே முதல் இலக்காக உங்களுக்கு இருக்க வேண்டும். சிறியதிலிருந்து பெரிதாக, மெதுவாக துவங்கி பின் வேகமாக, எச்சரிக்கையோடு துவங்கி பின் தைரியமாக செயல்படுவதே தன்னம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரே ரகசியம். உங்கள் தன்னம்பிக்கையை
உங்கள் தன்னம்பிக்கையே உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரே ரகசியம். ஆகவே முதலில் சிறிய அளவிலான வெற்றிகளை பெற தோங்குங்கள். அதன் மூலம் நீங்கள் விரும்பும் பெரிய விஷயங்களை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி.